ஹாய் ஹலோ வணக்கம். நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ருத்ரதாண்டவம் படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் மோகன் அவர்கள். ஏற்கனவே திரௌபதி படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோடைய ஸ்டார் காஸ்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் அவர்கள், கௌதமேனன் அவர்கள், ராதா ரவி அவர்கள், அதுக்கப்புறம் தம்பி ராமையா, ஜேஎஸ்கே கோபி அவர்கள், அதுக்கப்புறம் காக்காமுட்டை விக்னேஷ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார் காஸ்ட். இந்த ட்ரெய்லர்லேருந்து ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசிஆர் ஆக்ட், அப்புறம் அந்த கன்வெர்ட் ஆகிறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நிறைய சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, படத்தில் நிறைய அந்த மேக்கிங்கில் நிறைய வந்து விஷயங்கள்லாம் தெரியுது. அந்த ட்ரக் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள், அந்த டைலாக்ஸ் அவர் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ரிச்சர்ட் அவர்கள் ரொம்ப சைலண்ட்டாக பவர்ஃபுல்லாக நடித்தது, அதே மாதிரி கௌதம் மேனன் அவர்கள் நம்ம கிளாஸாக பார்த்துருக்கோம், இந்த படத்தில் ரொம்ப மாசாக இறங்கி லோக்கலாகவும் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் பண்ணிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி கூட ராதாரவி அவர்கள் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற டைலாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த மற்ற ஸ்டார் காஸ்ட் எல்லாம் வரவங்களாக இருக்கட்டும், இந்த குறுகிய டைமில் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த கேரக்டரைசேஷன்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுது. இவங்க ஒரு ஃபுல் படமாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ட்ரெய்லரை வந்து இவ்வளோ குயிக்காக அந்த கிறிஸ்பாக கட் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு தேவராஜ் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படத்துலையும் இவரோட ஒர்க் எப்படி இருக்க போதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜுபின் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸு, அந்த டயலாக்ஸ் எல்லாம் அந்த பில்ட் பண்ணி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப அழகாக மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சினிமட்டோகிராஃபி, இந்த ஷார்ட்ஸு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணி கொடுத்துருக்காரு ஃபரூக் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் வந்து வழக்கமாக நம்ம படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்டு, மிடிலு, எண்டு அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இதில் வந்து இந்த ட்ரெய்லர்லேயும் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து அதுவாக அமைஞ்சிருச்சாங்கன்னு தெரியல. அழகாக வந்து இந்த ஸ்டார்ட் என்னவாக இருக்க போதுங்கிற ஆரம்ப சீக்வன்சஸாக இருக்கட்டும், மிடில் என்னவாக பிரச்சனை வரப்போதாக இருக்கட்டும், அப்படியே கடைசியாக கிளைமேக்ஸ் என்னவாக இருக்குன்றது, அந்த ஜாதி தேவை ரெண்டு டைலாக் வச்சு முடிச்சதாக இருக்கட்டும், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜ் இந்த ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்குது. டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப போல்டாக இருக்குது. அதுக்கு மோகன் அவர்களுக்கு நிச்சயமாக பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். இதை ஓவராலாக இந்த பேக்கேஜ்லாம் பார்க்கும்போதே தெரியுது, படம் வந்து ரொம்ப அழகான படமாக இருக்க போது, ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போதுன்னு தெரியுது. இந்த படம் தேட்டரில் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம தேட்டரில் பார்ப்போம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.